ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் டேவிட் ஷுவாட்ஸ் எழுதின த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் புக்கோட சம்மரியை தான் பார்க்க போறோம். வெற்றிக்கான உண்மையான ரகசியம் என்ன, அதிகமா சம்பாதிக்கிறது எப்படி, எந்த பயமுமே இல்லாம வாழ்க்கைய சந்தோஷமா எப்படி வழி நடத்துறது, இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆத்தர் டேவிட் த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் புக்கை எழுதியிருக்காரு. நீங்க ரொம்ப புத்திசாலியா இல்லாம உங்ககிட்ட தனித்திறமைகள் இல்லாம எப்படி நீங்க ஆசைப்படுற வெற்றியை அடையிறது சிந்தனை மூலமா தான் அடைய முடியும்னு ஆத்தர் டேவிட் சொல்றாரு. வெற்றி எந்த வழிகளில் கிடைக்கும், வெற்றியை அடைய என்னெல்லாம் தேவைப்படும், இப்படி வெற்றியை பத்தி நீங்க சிந்திச்சாலே போதும், நீங்க அதிகம் சிந்திக்கிறப்பதான் அதிகம் மோட்டிவேட் ஆவீங்க. நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும், வாழ்க்கையில முழுமை அடையணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உங்களை வெற்றிக்கு தூண்டும். சோ சிந்தனைகள் தான் உங்க வெற்றியை அமைச்சு கொடுக்கும்னு ஆத்தர் இந்த புக்ல எழுதியிருக்காரு. த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் புக்ல சொல்லப்பட்டிருக்க சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்களையும் பார்க்கலாம். நம்பர் 1, வெற்றியாளன் ஆக முடியும்னு நம்புங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை தானே எல்லாமே, வெற்றி கிடைக்கும்னு ஆழமா நம்புறப்போ கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். உங்க நம்பிக்கையோட சக்திய வலுவாக்க ஆத்தர் 3 வழிகளை சொல்றாரு. நம்பர் 1, வெற்றி பத்தி மட்டுமே சிந்திக்கணும், தோல்வியை பத்தின சிந்தனை வரவே கூடாது. கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிறப்பெல்லாம் அவ்வளவுதான், என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சிந்திக்காம, என்னால முடியும், நான் வெற்றி அடைஞ்சு காட்டுவேன் அப்படின்னு உங்களோட பாசிட்டிவ் எண்ணங்களை வலுப்படுத்தணும். வெற்றியை பத்தி மட்டுமே சிந்திக்கிறப்போ உங்க மைண்டு வெற்றிக்கான பிளான்ஸ் போட ஆரம்பிக்கும், அதுவே தோல்வியை நோக்கி சிந்திக்கிறப்போ தோல்விக்கான பிளானை தான் போட்டு கொடுத்துட்டே இருக்கும். 2வது விஷயம், நான் சிந்திக்கிறதை விட 1 மடங்கு மேலேயே நான் செயல்படுவேன் அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும். வெற்றியாளர்கள் எல்லாம் சூப்பர்மேன் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் மட்டும் பெரிய லெவல்ல அறிவுத்திறன் எல்லாம் கிடையாது, பெருசா சிந்திச்சதுனாலதான் அவங்களால வெற்றி அடைய முடிஞ்சது. அதிர்ஷ்டத்தை அடிப்படையா வச்சு வெற்றியாளன் ஆக முடியாது, அவங்களால என்ன பண்ண முடியும்னு அவங்க வளர்த்துக்கிட்ட சிந்தனைகளும் நம்பிக்கைகளும் தான் அவங்கள வெற்றியாளர்களா மாத்திருக்கு. எப்பவுமே உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. 3வது விஷயம், பெருசா நம்புங்க. உங்க வெற்றியோட அளவு உங்க நம்பிக்கையோட அளவை அடிப்படையா வச்சுதான் இருக்கும். சின்ன சின்ன இலக்குகளை சிந்திச்சா சின்ன சின்ன வெற்றியை அடையலாம், ஆனா உங்க இலக்குகளும் எண்ணங்களும் பெருசா இருக்கப்போ உங்க வெற்றியும் பெருசா இருக்கும். சோ எப்பவுமே பெருசா நம்பிக்கை வைங்க. நெக்ஸ்ட் நம்பர் 2, தோல்விக்கான நோயா இருக்க சாக்கு போக்குகள்ல இருந்து உங்களை நீங்க விலக்கி வச்சுக்கணும். சாக்கு போக்குகள் பல விதங்கள்ல வரும், அதுல ரொம்ப மோசமான சாக்கு போக்குகள் என்னன்னா ஆரோக்கியத்துக்கான சாக்கு போக்கு, அறிவாற்றலுக்கான சாக்கு போக்கு, வயசுக்கான சாக்கு போக்கு, அதிர்ஷ்டத்துக்கான சாக்கு போக்கு. இதுல 1வது விஷயம், என்னோட உடல் ஆரோக்கியம் நல்லா இல்ல அப்படிங்கிற சிந்தனை. உங்க ஆரோக்கியத்தை பத்தி அடிக்கடி பேசுறத தவிர்த்துக்கோங்க. எனக்கு உடம்பு முடியல, கால்லாம் வலியா இருக்கு, தலைவலியா இருக்கு, இப்படி எல்லார்கிட்டயும் உங்க ஆரோக்கியத்தை பத்தி கெட்ட விதமா பேசுறத தவிர்த்துக்கணும். என்னோட ஆரோக்கியம் சரியா இல்லைன்னு நீங்க கெட்ட வகையில சிந்திக்கிறதையும் தவிர்த்துக்கணும். இப்படி நீங்க நெகட்டிவா சிந்திக்கிறப்போ அந்த எண்ணமே உங்க நோயை வலுவாக்கும். மத்தவங்க கிட்ட நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கதா சொல்றதும் கெட்ட பழக்கம் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு போர் அடிச்சிரும். எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறப்பவே, என்ன கழுத்து வலியா, மூட்டு வலியா, சும்மா போவியா அப்படின்னு கடுப்பாகி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை ஏதோ டம்மி பீஸ் மாதிரி பாப்பாங்க. சில பேருக்கு உங்க மேல பரிதாபம் வேணா வரும், ஆனா ஒரேடியா எனக்கு இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ கண்டிப்பா யாருக்கும் உங்க மேல மரியாதை வராது, நம்பிக்கையும் வராது. எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, உங்க ஆரோக்கியத்துக்கு நன்றியோட இருங்க. கையில அடிபட்டிருக்கா, நல்லா இருக்க காலுக்கு நன்றி சொல்லுங்க. ஐயோ கை இப்படி போச்சேன்னு புலம்ப கூடாது. நான் ஆரோக்கியமா இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை வைக்காம நல்லா இருக்கேன்ற எண்ணத்தையும் உணர்வையும் வைக்கணும்னு ஆத்தர் டேவிட் சொல்றாரு. நீங்க நன்றியோட இருக்கப்போ அதுவே உங்க நோய்களுக்கான தடுப்பூசியா மாறிடும். இந்த வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்றதுக்காக தானே, அதை வீணடிக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் பெட்ல படுக்கிறதுக்காக உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்காதீங்க. 2வது விஷயம், வெற்றியை அடைய எனக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும், மூளை வேணும். உங்க அறிவாற்றலை என்னைக்குமே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. அதே மாதிரி மத்தவங்களை விட நீங்க அறிவாளியினும் தலகணத்தை உருவாக்கிறாதீங்க. உங்களோட டேலண்ட்ஸ் மேல கவனத்தை செலுத்துங்க, உங்க ஸ்கில்ஸ் மேல கவனத்தை செலுத்துங்க. ஏன் என் மூளை முழுக்க களிமண்ணாவே இருக்குன்னு ஃபீல் பண்ணாம இவ்வளவு அளவு அறிவு எனக்கு இருக்கேன்னு பாசிட்டிவா யோசிங்க. என்னோட அறிவை விட என்னோட ஆட்டிடியூட் தான் முக்கியம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. வேலை இடத்துலயும் சரி வீட்லயும் சரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நடந்துக்கணும். ஏன் உங்களால செய்ய முடியுங்கிறதுக்கான காரணங்களை தான் யோசிக்கணுமே தவிர, ஏன் இதை உங்களால செய்ய முடியாது அப்படிங்கறதுக்கான காரணத்தை யோசிக்க கூடாது. பாசிட்டிவான விஷயங்களை உருவாக்குறதுக்கு மட்டும் உங்க அறிவாற்றலை பயன்படுத்துங்க. மனப்பாடம் பண்ற அறிவை விட அதிகமா சிந்திக்கிற அறிவு தான் சிறந்தது. எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயங்களை உருவாக்க உங்க அறிவை பயன்படுத்துங்க. ஒரு விஷயத்த எளிமையா எப்படி பண்ணணும்னு சிந்திங்க. எனக்கே இவ்வளவு கேவலமான மூளைன்னு புலம்புறத விட்டுருங்க. 3வது விஷயம், எனக்கு வயசாகுது, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், எனக்கு 15 வயசு தான் ஆகுது, நான் சின்ன பையன், என்னால என்ன பண்ண முடியும்,
இப்படி வயசை சாக்க சொல்ற விஷயம் வேண்டாம். வயசு அது தடையா இருக்கும்னு என்னைக்கும் சிந்திக்க வேண்டாம். எங்க சின்ன பையன் நம்மளை விட மேல வளர்ந்துருவானோ அப்படிங்கிற பயத்துல இருக்க நிறைய பேர் உருவாக்குன கான்செப்ட் தான், பையன் 20 வயசுக்கு மேலதான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். 60 வயசா இருந்தாலும் நான் இன்னும் இளமையா தான் இருக்கேன் அப்படின்னு யோசிங்க. எனக்கு வயசாகிருச்சுன்னு யோசிக்காதீங்க. உற்சாகத்தையும் இளமை அனுபவத்தையும் அடையிறதுக்கான விஷயங்களை செய்யுங்க. அவ்வளவுதான், இதை பண்றதுக்கான காலத்தை கடந்து வந்துட்டேன், இதை செய்யறதுக்கான வயசை கடந்து வந்துட்டேன் அப்படின்னு நெகட்டிவா நினைக்காம உங்க எதிர்கால நேரங்கள்ல செலவு பண்ணி செய்ய நினைக்கிறத செய்யுங்க. சே, இதை நான் அப்பயே பண்ணிருக்கணும், இப்பதான் ஐடியா வருது அப்படின்னு தோல்வித்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு வந்த ஐடியாவை அப்படியே அமைக்கி பிடிச்சு பிளான போட்டு இலக்க அடைங்க. இதுதான் வெற்றியாளரோட சிந்தனை முறை. 4வது விஷயம், என்னோட வாழ்க்கை வித்தியாசமானது. என்கிட்ட எப்பயும் கெட்ட அதிர்ஷ்டம் தான் இருக்கு, நல்ல அதிர்ஷ்டம் கெட்ட அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் சரியா பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வெற்றிக்கான எண்ணங்களை உற்பத்தி பண்ணி தான் வெற்றி அடைஞ்சிருக்கான். அதிர்ஷ்டம் இருந்ததுனால அவன் வெற்றி அடையல. லாட்ரி போட்டு லக் அடிச்சா பணக்காரன் ஆகலாம், கேம்லிங் பண்ணி லக் இருந்தா பணக்காரன் ஆகலாம். இந்த மாதிரி உழைப்பே இல்லாத வழியில வெற்றியை அடையணும்னு நினைக்காதீங்க. சரியான ப்ரிப்பரேஷனோட சரியான பிளானிங்கோட வேலை பண்றப்பதான் வெற்றி முழுமையா கிடைக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் கிடைச்ச வெற்றிக்கெல்லாம் காரணம் அதிர்ஷ்டம்னு என்னைக்குமே பேசாதீங்க. நெக்ஸ்ட் 3, தன்னம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. பயத்தை அழிச்சிடுங்க. செயல்களை செய்யறது மூலமாவே பயத்தை சரி பண்ணிட முடியும். இன்டர்வியூனாலே எனக்கு பயம், எப்படி நான் கேள்விகளுக்கு பதில் சொல்றது அப்படின்னு பயந்து நடுங்காம ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. முன்னாடி இருந்த பயத்தை விட பயம் குறைஞ்சிரும். திரும்ப திரும்ப இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருங்க. பயமா எனக்கா அப்படின்னு கெத்தா சொல்லுவீங்க ஒரு நாள். உங்க ஞாபகங்கள்ல வெறும் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் வைங்க. நெகட்டிவ் எண்ணங்களை உங்க மைண்ட்ல எடுக்காதீங்க. ஒரு தடவை நெகட்டிவ் எண்ணங்களை அனுமதிச்சிட்டா அது மான்ஸ்டர் மாதிரி வளர ஆரம்பிக்கும். கெட்ட சூழ்நிலைகள், கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி பாக்குறத தவிர்த்துக்கோங்க. மத்தவங்களை பத்தியும் ஒரு நிலையான எண்ணங்களை வைக்கணும். மத்தவங்களை புரிஞ்சுக்கிற தன்மையையும் வளர்த்துக்கோங்க. தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட சண்டை போடுறத தவிர்த்துக்கோங்க. சரியானதை மட்டும் செஞ்சாலே வெற்றியை அதுக்கான முறையில அடைய முடியும். என்னைக்கும் தப்பான விஷயங்களை செய்யாம நேர்மையா சரியான விஷயங்களை செய்யுங்க. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கோங்க. இந்த விஷயங்களை அடிக்கடி உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. யார்கிட்ட பேசினாலும் நேரடியா கண்ணை பார்த்து தைரியமா பேசுங்க. எப்பயும் நடக்கிறதை விட நல்லா நிமிந்து கொஞ்சம் வேகமா நடங்க. வாயை திறந்து தைரியமா பேசுங்க. பொய்யா சிரிக்காம கொஞ்சம் நல்லாவே சிரிச்சு பழகிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ உங்களோட தன்னம்பிக்கை வலுவாகும்னு ஆத்தர் டேவிட் சொல்றாரு. நெக்ஸ்ட் 4, எப்படி பெருசா சிந்திக்கிறது? இதுக்கு ஆத்தர் சில டிப்ஸ் சொல்றாரு. 1, உங்களை நீங்களே குறைவா எடை போட்டுக்க கூடாது. உங்ககிட்ட இருக்க டேலண்ட்ஸ பத்தி அதிகம் சிந்திக்கணும். நீங்க சிந்திக்கிறதை விட ஒரு படி உயர்வாதான் நீங்க இருக்கீங்கன்னு நம்பணும். 2, பெரிய பெரிய பாசிட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்த கத்துக்கோங்க. ஊக்கப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள், பிரைட் ஆக்குற மாதிரியான வார்த்தைகளை பேசுங்க. வெற்றி, நம்பிக்கை, சந்தோஷம், நிம்மதி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அதிகம் பயன்படுத்திக்கணும். தோல்வி, நம்பிக்கையின்மை, முடியாது இந்த மாதிரியான நெகட்டிவ் சொற்களை தவிர்க்கிறது சிறந்தது. 3, நீங்க பாக்குற விதத்தை மாத்தணும். உதாரணத்துக்கு, ஒரு பிரச்சனையை ஒரு வழியில மட்டும் பார்க்காம பல வழிகள்ல இருந்து பாக்குறப்போ தீர்வுகள் எளிமையா கிடைக்கும். ஒவ்வொரு பொருட்களுக்கும், மக்களுக்கும், உங்களுக்கும் அதிகமான வேல்யூ கொடுக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் 4, உங்க வேலைகளை பத்தி பெரிய அளவுல நினைக்கணும். இப்ப இருக்க வேலை எவ்வளவு முக்கியமான வேலை, அடுத்த ப்ரமோஷன் கிடைக்க என்ன பண்ணணும், எப்படி வேலை பார்த்தா நம்மளால ஒரு நிலையான பெயரை வாங்க முடியும், இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் 5, ஒவ்வொரு விஷயங்களையும் இன்வால்வ் ஆகுறப்போ இது கண்டிப்பா தேவையான ஒண்ணுதானான்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கோங்க. எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6, பெருசா சிந்திச்சா உங்க வளர்ச்சியும் பெரிய லெவல்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 5 போலாம். எப்படி கிரியேட்டிவா சிந்திக்கிறது? கிரியேட்டிவா கனவு காண்றது. எல்லாத்தையும் நடத்த முடியும்னு நம்பிக்கை வைக்கணும். ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே உங்க மைண்ட் அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும். கண்டிப்பா முடியாது, நான்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், என்னால செய்யவே முடியாது, வாய்ப்பே இல்லை, இதை ட்ரை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இந்த மாதிரியான சிந்தனைகள், வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கை இருந்தாலே கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். அந்த கால சம்பிரதாயம், கலாச்சாரம் இப்படி அதுலயே மூழ்கிடாம புது புது ஐடியாஸ உருவாக்குங்க. எல்லாமே பயிற்சி முறையா இருக்கணும், செயல்முறைப்படுத்தி நிரூபிக்க கூடியதா இருக்கணும், செய்யற ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நிலைப்பாடு இருக்கணும். நான் இன்னும் பெட்டரா எப்படி பண்றது அப்படிங்கிற கேள்விய தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாமே பெட்டராவே பண்ணாலும் அதை விட எப்படி பெட்டரா பண்ணலான்னு தான் யோசிக்கணும். நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எந்த எல்லைகளுமே இல்லை. இதை விட பெட்டரா எப்படி பண்றதுன்னு சிந்திக்க சிந்திக்க அதுக்கான பதில் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. இன்னும் அதிகமா என்னால பண்ண முடியும் தானே,
அப்படின்னு கேள்வியை கேட்குறப்போ உங்க மைண்டோட கெப்பாசிட்டி அதிகரிக்கும். புத்திசாலித்தனமா சிந்திக்கணும்னா இந்த கேள்விகளை அதிகமா கேளுங்க. தொழிலோட வெற்றி எப்படி ஒன்னா இணையுதுன்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, உங்களால எவ்வளோ பெட்டரா பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டரா பண்ணுங்க. உங்க அவுட்புட்டோட குவாலிட்டிய அதிகரிச்சுட்டே இருக்கணும். ரெண்டு, நீங்க எதை செய்யறீங்களோ அதை அதிகமா செய்யுங்க. உங்க அவுட்புட்டோட குவான்டிட்டியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். கேள்வி கேட்கறது, மத்தவங்களை கவனிக்கிறது, இதுலெல்லாம் அதிகம் கவனம் செலுத்தணும். கேள்வி கேளுங்க, என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. அப்பதான் எல்லா விஷயங்களும் தெளிவா புரியும். பெரிய லெவல்ல இருக்க மக்கள் மத்தவங்க பேசுறத கவனிப்பாங்க. கீழே இருக்க மக்கள் தான் மத்தவங்க பேசுறத கவனிக்காம அவங்களையும் பேச விடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்க மைண்டை வளைவு படுத்துங்க, ஸ்டிமுலேட் பண்ணுங்க. புது புது ஐடியாஸ் கொடுக்கற மக்கள் கிட்ட இருந்து உதவி பெறுங்க. வேலைகள், சமூகம் இதிலெல்லாம் ஆர்வம் இருக்க மக்கள் கூட அதிகமா கனெக்ட் ஆகணும். நெக்ஸ்ட் நம்பர் 6, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா தான் நீங்க ஆவீங்க. உங்க எண்ணங்களை அப்கிரேட் பண்ணா உங்க செயல்களும் அப்கிரேட் ஆகும். இதுதான் வெற்றியையும் கொடுக்கும். முக்கியமான மக்கள் எப்படியெல்லாம் சிந்திப்பாங்க அப்படின்னு சில வழிகளை ஆத்தர் டேவிட் சொல்லியிருக்காரு. எது முக்கியமோ அதை பார்க்கணும். அப்போதான் முக்கியமான விஷயங்களை பத்தி மட்டும் யோசிக்க தோணும். உங்க தோற்றம் உங்ககிட்ட பேசும். நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்லும். உங்க தோற்றத்தை பாக்குறப்பவே நீங்க நம்பிக்கையான ஆளு, தைரியமான ஆளுன்னு தெரியணும். ஏன்னா மத்தவங்க கிட்டயும் உங்க தோற்றம் பேசும். இவன் புத்திசாலி, இவன் செல்வந்தன், இவன் எல்லாரையும் நொய்ய நொய்யன்னு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு உங்க தோற்றமே உங்களை காட்டி கொடுக்கும். உங்க வேலைகள் மட்டும்தான் முக்கியம்னு நம்பணும். அப்போதான் உங்களுக்கு நல்ல வேலைக்கான மென்டல் சிக்னல்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். உங்க வேலை மட்டுமே முக்கியம்னு நினைக்கிறப்போ அந்த வேலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் முக்கியமா மாறும். நீங்க சிந்திக்கிற முறைய சீர் செய்யறதுக்காக ரெண்டு ஸ்பெஷல் டிப்ஸ் ஆத்தர் சொல்றாரு. டிப் நம்பர் 1, தினமும் உங்க கூடவே நீங்க பேசிக்கோங்க. என்ன பண்ணணும், என்ன மாத்தணும், எந்த மாதிரி இப்ப இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கோங்க. அப்போதான் அதுக்கான பதில் தெரிய வரும். எல்லா வாய்ப்புகள்லையும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். டிப் நம்பர் 2, வாழ்க்கையோட எல்லா சூழ்நிலைகள்லையும் இந்த மாதிரி தான் முக்கியமான மனுஷங்களும் சிந்திப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கோங்க. அந்த கேள்விக்கு மரியாதை கொடுக்கற மாதிரியான பதிலை கண்டுபிடிங்க. அடுத்ததா நம்பர் 7, உங்க சுற்றுச்சூழலை மேனேஜ் பண்ணணும். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும். எப்போ உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுதாரிப்போட இருக்கணும். உங்க சுற்றுச்சூழல் உங்களுக்காக வேலை செய்யணும். உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது. செய்ய முடியாதுன்னு பின்வாங்காதீங்க. பொறாமப்படுற மக்கள் எல்லாம் நீங்க உடஞ்சு போய் பின்வாங்கறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த திருப்தியை கொடுக்க கூடாது. வெற்றியாளர்கள் கிட்ட இருந்து நிறைய அட்வைஸ வாங்கிக்கோங்க. உங்க எதிர்காலம் தான் ரொம்ப முக்கியம். சாதாரணவங்களோட பேச்சை கேட்டு தோக்குறதுக்கு அனுபவங்கள் இருக்க மக்கள், வெற்றியாளர்கள் இவங்க கிட்டதான் சஜஷன்ஸை கேட்கணும். புதுமையான விஷயங்களை கண்டுபிடிச்சு உங்க மைண்டை அடிக்கடி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க சுற்றுச்சூழல்ல இருக்க வேஷத்தை நீக்கிடணும். புறம் பேசுறது தவிர்க்கிறது நல்லது. மக்களை பத்தி பேசுங்க, ஆனா அது நல்ல விஷயங்களா மட்டும்தான் இருக்கணும். பாசிட்டிவான விஷயங்களை தவிர்த்துட்டு நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது. எது செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணணும். உன்னிப்பா கவனிச்சு பண்ற விஷயத்த எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவு பண்ணணும். உங்களை சுத்தி இருக்க விஷயங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 8, உங்களோட ஆட்டிடியூட்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வரணும். ஆக்டிவேட் பண்றதுக்கு 3 டிப்ஸ் இருக்கு. டிப் நம்பர் 1, உங்களுக்குள்ள ஆழமா போங்க. உங்களுக்குள்ள ஆர்வம் இல்லாத சில விஷயங்கள் இருந்தா அதை ஆழமா படிக்க ஆரம்பிங்க. அதை பத்தி புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையில நீங்க சிரிக்கிறது, பேசுறது, நடக்கிறது எல்லாமே சரியான முறையில தான் இருக்குன்னு நம்பணும். நல்ல செய்திகளை மட்டும் பரப்பணும். டிப் நம்பர் 2, நீ ரொம்ப முக்கியமானவன் அப்படிங்கிற ஆட்டிடியூட வளர்த்துக்கோங்க. மத்தவங்க கிட்ட அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிய வச்சுட்டா அவங்க உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள்ல மத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. எவ்வளவு முக்கியம்னு புரிய வைங்க. மக்களை ஏவா போன்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடுறப்போ முக்கியத்துவம் வெளிப்படும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3, சர்வர்ஸ் ஆட்டிடியூட வளர்த்துக்கணும். மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதையும் தாண்டின சர்வீஸை தான் நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் செய்யறப்போ உங்களோட நல்ல ஆட்டிடியூடு வெளிப்படும். எல்லாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அடுத்ததா நம்பர் 9, உங்க இலக்குகளை பயன்படுத்தி உங்க வளர்ச்சியை அதிகப்படுத்தணும். என்ன பண்ணணும், என்ன ஆகணும் அப்படின்னு தெளிவா சிந்திச்சு வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா நீங்க இருக்கணும்னு கற்பனை பண்ணிக்கணும். 10 வருஷத்துக்கு என்ன பிளான் அப்படின்னு பேப்பர் பென் எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்க வேலை, வீடு, சமூகம் இப்படி எல்லாத்துலயும் சிறப்பா செயல்பட என்னெல்லாம் பண்ணணும்னு தினசரி பிளான் போடணும். படிப்படியா கோல்ஸை அச்சீவ் பண்ணுங்க. மாதம் 30 நாள் இருக்குன்னா 30 நாள்ல ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க பண்ண பிளான சரியா முடிக்கணும். எல்லாம் சரியா போயிட்டு இருக்கான்னு வாரம் ஒரு முறை இல்ல மாதம் ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
உங்களோட மென்டல் பவரை அதிகரிச்சு உங்களை திறமசாலி ஆக்குற விஷயங்களை அதிகம் தேடுங்க. இலக்குகளை அடையணுங்கிற எண்ணத்தை விதைக்கிறப்பவே வெற்றியாளனாக தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 10, எப்படி ஒரு தலைவன் மாதிரி சிந்திக்கிறது. ஒரு தலைவன் மாதிரி எப்படி சிந்திக்கலாம்னு ஆத்தர் சில டிப்ஸ் சொல்றாரு. டிப் 1, உங்க மைண்டை மக்களை ஈர்க்கிறத நோக்கி திருப்புங்க. டிப் 2, எப்பவுமே மற்ற மக்களை முதல் இடத்துல வைங்க. ஒரு தலைவன் தன்னை பத்தி அதிகம் சிந்திக்கிறத விட மத்தவங்களை பத்தி தான் முன்னாடி யோசிப்பான். டிப் 3, நீங்க செய்யற எல்லா விஷயங்கள்லயும் முன்னேற்றம் வேணும்னு சிந்திங்க. நீங்க செய்யற எல்லா விஷயங்களும் உயர்வா இருக்கணும்னு யோசிங்க. டிப் 4, உங்களை பத்தி யோசிக்க உங்ககிட்ட என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரலாம்னு கண்டுபிடிக்க அடிக்கடி உங்ககிட்டயே நீங்க பேசணும். உங்களோட உயர்ந்த சிந்தனை உங்ககிட்ட இருக்க ஆற்றலோட சக்தியை தூண்டணும். உங்க கிரியேட்டிவ் பவரை வச்சு சொந்த பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பதில் தேடணும். சோ தினமும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் சிந்திக்கிறதுக்காக மட்டுமே தனிமையில இருங்க. இதை பயன்படுத்தினாலே நீங்க தலைவராகிட முடியும். நெக்ஸ்ட் 11, வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகளில் எப்படி த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்கை பயன்படுத்தலாம். பெருசா சிந்திக்கிறதுல ஒரு மேஜிக் இருக்கு, ஆனா சில கஷ்டமான சூழ்நிலைகள்ல இந்த மேஜிக்கை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை வந்தா நம்ம சிந்தனை திறனே சுருங்கிடும், பிளாங்க் ஆகிடும். எப்படிடா தப்பிக்கிறதுன்னு யோசிக்க முடியாது, தீர்வே தேட முடியாது. எப்பெல்லாம் எங்கெல்லாம் பெருசா மட்டும் சிந்திக்கலாம்னு ஆத்தர் சில டிப்ஸ் சொல்றாரு. டிப் 1, சில பேரு உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறப்போ பெருசா சிந்திக்கணும். நீங்க தோக்கணும்னு ஆசைப்படுற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா 3 விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மக்களால உங்களை கஷ்டப்படுத்தவே முடியாது. முதல் விஷயம், அவங்கள கண்டுக்காம அவங்களோட சண்டை போடாம இருந்தாலே நீங்க ஜெயிச்சிடலாம். 2வது விஷயம், அவங்களோட நீங்க சண்டை போடுறப்போ உங்களோட வளர்ச்சி தான் குறையும். 3வது விஷயம், கண்டுக்காம வந்துடுறப்போ நீங்க இன்னும் வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ பெருசா சிந்திச்சாலே நீங்க கஷ்டப்படணும், தோக்கணும்னு ஆசைப்படுற மக்களுக்கு பலமான அடியா இருக்கும். டிப் 2, நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்கலன்னு சிந்திக்காம பெருசா சிந்திக்கணும். நீங்க பலவீனமானவன்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க பலவீனமானவன் தான். என்னால இவ்வளவுதான் முடியும்னு சிந்திச்சா உங்களால அவ்வளவுதான் முடியும். நீங்க செகண்ட் கிளாஸ்னு யோசிச்சா செகண்ட் கிளாஸா தான் இருப்பீங்க. முக்கியமான விஷயங்கள் எதுன்னு பாக்கணும், அப்போதான் எல்லாத்துலயுமே முக்கியமான விஷயங்களை மட்டும் சிந்திக்க முடியும். உங்களோட பாசிட்டிவ் செல்ஃபை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். மத்தவங்களை பத்தி சிந்திக்கிறப்போ பாசிட்டிவா சிந்திக்கணும். உங்ககிட்ட எவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு பெருசா சிந்திச்சு பாருங்க. நெக்ஸ்ட் டிப் 3, சண்டைகள் நடக்குது ஓயவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துல திங்க் பிக், அதாவது பெருசா சிந்திக்கணும். ஒரு சண்டை வந்தாலே உங்களுக்குள்ள நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, சண்டை போடுற அளவுக்கு இந்த விஷயம் முக்கியமான விஷயமா அப்படின்னு தான். சண்டை போடுறதுனால உங்களுக்கு அதிகம் லாஸ் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ சண்டை போடுறப்போ பெருசா சிந்திச்சு அந்த சண்டையில இருந்து விலகி போய்கிட்டே இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் டிப் 4, தோத்த மாதிரி உணர்றப்போ பெருசா சிந்திக்கணும். கஷ்டங்களும் சிறு சிறு தோல்விகளும் இல்லாம பெரிய வெற்றியை அடையிறது கஷ்டம்தான், ஆனா இனிமே வரப்போற வாழ்க்கைய தோல்வி இல்லாம வாழ முடியும். அதுக்கு பெருசா சிந்திக்கணும். ஆல்ரெடி தோத்த விஷயங்கள்ல இருந்து பாடங்களை மட்டும் கத்துக்கோங்க. அதுல என்ன விஷயம் பண்ணி நம்ம தோத்து போனோம் அப்படிங்கறத ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும். தோல்விய பத்தியே யோசிக்காம புதுசா அடுத்த விஷயங்களை ஆரம்பிக்கணும். பெருசா சிந்திச்சாலே தோல்விங்கிற மைண்ட்ல இருந்து வெளிவர முடியும். டிப் 5, உங்க வேலையோட ப்ராக்ரஸ் கம்மி ஆகிட்டே போதுன்னு ஃபீல் பண்றப்போ பெருசா சிந்திக்கணும். பார்க்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது நல்ல வேலை தான். இதுதான் உயர்ந்த வேலை, இதுதான் தாழ்ந்த வேலைன்னு கிடையாது. நம்ம எது பண்ண போறோமோ அதுல பெருசா சிந்திச்சு பண்றப்போ கண்டிப்பா அது சிறந்ததா தான் இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் உங்க வேலையோட தரத்தையும் அளவையும் மட்டும் அதிகரிக்க பாருங்க. என்னால இன்னும் பெட்டராவே பண்ண முடியும்னு யோசிங்க. என்னால எல்லாமே பெட்டரா பண்ண முடியும் அப்படிங்கிற சிந்தனை தான் பெரிய சிந்தனை. இதுவே உங்களோட கிரியேட்டிவ் பவரை வெளிக்கொண்டு வந்துடும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் ஆத்தர் டேவிட் எழுதின த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் புக்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள். வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சிறந்த புக்குன்னே சொல்லலாம். ஆத்தர் டேவிட் இந்த புக்ல சொல்லியிருக்க முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சு உங்களோட வெற்றியை சீக்கிரமே அடையுங்க. இந்த சமரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.